பொது தேர்வின் போது மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தமிழக அரசு அறிவுறுத்தல். மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் தர்பூசணி அமோக விளைச்சல். வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னையில் மழைநீர் கால்வாய்களில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட கழிவுநீர் குழாய்கள் துண்டிப்பு. இதேபோல் சாலையோர ஆக்கிரமிப்புகளையும் மாநகராட்சி அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஒகேனக்கல்லில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சுற்றுலாவை நம்பியுள்ள தொழிலாளர்கள் மகிழ்ச்சி. ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் தாக்கத்தின் காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிப்பு. தக்காளி கிலோ 100 ரூபாய் வரை உயரும் என வியாபாரிகள் தகவல். தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேசிய சீனியர் மகளிர் டி20 கிரிக்கெட்டில் இன்று இறுதிப் போட்டி. சாம்பியன் பட்டம் வெல்லப்போவது மகாராஷ்டிராவா ரயில்வே அணியா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பெங்களூரில் நடைபெற்று வந்த 2வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு. 20 தங்கம் உட்பட 32 பதக்கங்களை வென்று ஜெயின் பல்கலைக்கழகம் முதலிடம்.